ஒவ்வொரு மனிதனும் தெய்வீகமானவன். நீ காண்கின்ற ஒவ்வொரு மனிதனும் இயல்பிலேயே கடவுள்தான். இந்த இயல்பு அறியாமையால் மறைக்கப்பட்டிருக்கிறது. இந்த அறியாமையே நம்மை கட்டுண்டவர்கள் ஆக்குகிறது. எல்லா துன்பங்களுக்கும் அறியாமையே காரணம். எல்லா கொடுமைகளுக்கும் அறியாமையே காரணம். அறிவு உலகை நல்லதாக்குகிறது. அறிவு எல்லா துன்பங்களையும் ஒழிக்கிறது. அறிவு நம்மை சுதந்திரர்கள் ஆக்குகிறது. ஞானயோகத்தின் கருத்து இதுதான். அறிவு நம்மை சுதந்திரர்கள் ஆக்குகிறது. எந்த அறிவு? வேதியியலா, இயற்பியலா, வானியலா, பூமியலா? அவையெல்லாம் நமக்கு சிறிது உதவுகின்றன, மிக சிறிது உதவுகின்றன. ஆனால் முக்கியமான அறிவு என்பது உங்கள் இயல்பே. உன்னை அறிந்து கொள். நீங்கள் உண்மையில் யார், உங்கள் உண்மை இயல்பு எது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அந்த எல்லையற்ற இயல்பை உங்களுக்குள் உணர வேண்டும். அப்போது தலைகளெல்லாம் நொறுங்கிவிடும். இந்த ஆன்மாவை அறிய பல்வேறு வழிகள் உள்ளன. பகுத்தறிவு பூர்வமான ஆராய்ச்சி ஒன்றின் துணையை மட்டுமே ஞானயோகம் நாடுகிறது. அறிவுபூர்வமான ஆராய்ச்சி மட்டுமே, பகுத்தறிவு மட்டுமே ஆன்மீக உணர்வு நிலைக்கு உயர்ந்து நாம் யார் என்பதை நமக்கு காட்டுகிறது. இங்கே வெறுமனே நம்புவது என்ற பேச்சிற்கே இடம் இல்லை. எதையும் நம்பாதீர்கள். ஞானியின் கருத்து இதுதான். எதையும் நம்பாதீர்கள். ஒவ்வொன்றையும் நம்புவதிலிருந்து விடுபடுங்கள். இதுவே முதல் படி. அறிவுபூர்வமானவராக இருக்க வேண்டும் என்று துணிவு கொள்ளுங்கள். விவேகம் உங்களை எங்கே அழைத்து சென்றாலும் அங்கு செல்ல துணிவுடன் இருங்கள். நான் அறிவுபூர்வமாகத்தான் வாழ்கிறேன் என்று பலரும் சொல்வதை கேட்கலாம். ஆனால் அப்படி வாழ்வது என்னவோ மிகவும் கடினமான காரியம். அறிவை செலுத்தி ஆராய்ந்து அதன்படி வாழத் துணிகின்ற ஒருவன் இருப்பானானால் நான் 200 மைல்கள் சென்றும் அவனை காண தயாராக இருக்கிறேன். சொல்வதற்கு எளிதானது இதைவிட எதுவும் இல்லை. செய்வதற்கு கடினமானதும் இதைவிட எதுவும் இல்லை. எப்போதும் மூட நம்பிக்கைகளை பின்பற்றியே வாழ பழகிவிட்டோம். தேசிய அளவிலான அல்லது மனிதகுலம் முழுமைக்குமே உரியதான பழைய காட்டுமிராண்டித்தனமான மூட நம்பிக்கைகள், குடும்பம், நண்பர்கள், நாடு, நாகரிகம், சாஸ்திரங்கள், பால் வேறுபாடு என்று ஏதேதோ சம்பந்தப்பட்ட மூட நம்பிக்கைகளெல்லாம் நம்மை கட்டியுள்ளன. இதில் அறிவை பற்றி நாம் பேசுகிறோம். அறிவுபூர்வமாக சிந்திப்பது ஏதோ ஒரு சிலர் மட்டுமே. எதை எடுத்தாலும் நான் நம்ப மாட்டேன், இருளில் உழல நான் தயாராக இல்லை, நான் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று பலர் சொல்வதை நீங்கள் கேட்கலாம். அவ்வாறே ஆராயவும் மனிதன் விரும்புகிறான். ஆனால் அவன் நெஞ்சோடு இருக கட்டியணைத்துள்ள பொருட்களையெல்லாம் அந்த ஆராய்ச்சி நொறுக்கி தூள் தூளாக்கும்போது, இனி தாங்காது, எனது லட்சியங்களை உடைத்து எரியும் வரை ஆராய்ச்சி என்பது சரிதான், அத்தோடு நின்றுவிட வேண்டும் என்கிறான். இவன் ஒருபோதும் ஞானியாக மாட்டான். இந்த வாழ்க்கை என்றல்ல, இனி வரப்போகும் வாழ்க்கையிலும் அவன் தன் தலைகளை சுமந்தே செல்கிறான். மரணத்தின் ஆதிக்கத்தில் அவன் மீண்டும் மீண்டும் வருகிறான். இத்தகையோர் ஞானயோகத்திற்கு தகுதியானவர்கள் அல்ல. கர்மம், பக்தி, ராஜயோகம் என்று அவர்களுக்கு எத்தனையோ வழிகள் உள்ளன. ஆனால் ஞானயோகம் அவர்களுக்கு இல்லை. ஒவ்வொரு மனிதனும் தெய்வீகமானவன். நீ காண்கின்ற ஒவ்வொரு மனிதனும்
இயல்பிலேயே கடவுள்தான். இந்த இயல்பு அறியாமையால்